16th அனுவல் எடிசன் அவார்டில் திரு நெல்சன் அவர்கள் இருக்கார். வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வாங்க போகிறீங்க. ஜெயிலர் திரைப்படத்திற்காக பல அழகான படங்கள் கொடுத்துருக்கீங்க. கோலமாவு கோகிலா, டாக்டர், அதே மாதிரி வந்து ஜெயிலர் திரைப்படம், எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம். ஸோ எடிசன் அவார்டு வாங்குறத பற்றி உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி விருது வாங்க போகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு படம் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு தான் பண்ணுறோம். அதுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும்போது எப்போவுமே சந்தோஷமான விஷயம் தான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் படங்களை வந்து நாங்கள் நம்பி வரலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டேக்லைன் இருக்குது. ஏன்னா உங்களோட வந்து கோலமாவு கோகிலா படத்தில் ஆரம்பித்து எல்லா படங்களும் நாங்கள் பற்றி வச்சிருக்கோம். அண்ட் ஜெயிலர் திரைப்படத்தை சூப்பர் ஸ்டாருக்காக செமையான சில விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. பாடல் சூப்பராக இருக்கும், ஃபைட் சீக்வன்ஸ் நல்லாயிருக்கும், ஒரு ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான படங்கள். ஸோ ஜெயிலர் திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இல்லை சார் வந்து அது ஏன்னா அவர் இஸ் எ லெஜண்ட். ஆக்சுவலாக அவருக்கு ஒரு 50 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்து அது அவர்கிட்ட நம்மக்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு ஒர்க் பண்ணும்போது எனக்கு பேரலாக நான் அதையும் அவர்கிட்ட வந்து இன்ஸ்பயர் பண்ணி நிறைய விஷயம் கற்றுட்டுருக்கேன். எனக்கு பீச திரைப்படம் ரொம்ப பிடிக்கும். நேற்று கூட அந்த படத்தை நம்ம மறுபடியும் போட்டு பார்த்தேன், நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன். ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படம், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதில் நிறைய காமெடியான விஷயங்கள் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். எங்களை ரொம்ப என்ஜாய் பண்ண வச்ச படம். இப்போ கூட நான் அப்பர்னாட்ட பேசும்போது அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ உங்களோட அடுத்த படம் பற்றி நாங்கள் ஏதாவது லீடு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை அடுத்த படம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கிரிப்டிங் ப்ராசஸில் தான் இருக்குது. இன்னும் எல்லாமே அது வந்து அஃபிஷியலி ப்ரொடியூசர்கிட்டேருந்து சொல்லுவாங்க. இன்னும் 2-3 மந்த்ஸ் ஆகும். நீங்கள் உங்களுக்கும் அனிருத்துக்கும் ஒரு செம காம்பினேஷன். ஏன்னா கோலமாவு கோகிலா ஆரம்பிச்சு டில் எல்லா படத்தையும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அனிருத் அண்ட் நெல்சன் உங்கள் காம்பினேஷன் பற்றி சொல்லுங்களேன். ரெண்டு பேரும் சூப்பரான ஒரு ஃபன் ஃபில் காம்பினேஷன். பாடலாம் சூப்பர் டூப்பர் ஹிட் இருக்கும், பிஜிஎம் நல்லா இருக்கும் சொல்லுங்கள். இல்லை அனி வந்து மோர் தென் ஒர்க் ரிலேஷன்ஷிப்போடு அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அதில் ஒரு ஃபன் அண்ட் எமோஷன் எல்லாமே டுகெதர் ஒரு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எப்போவுமே. ஏன்னா நம்ம நினைக்கிறத நம்ம சொல்ல முடியும், நல்லா இருக்குது நல்லா இல்லை எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேச முடியும். ஸோ எனக்கு எப்போவுமே அது ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் டைரக்டர் மியூசிக் டைரக்டர். உங்கள் படங்களில் காமெடியும் மெஜாரிட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஆக்ஷனை நிறைய மையப்படுத்தி இந்த ஜெயிலர் படம் கொடுத்துருக்கீங்க. ஸோ நெல்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது காமெடி கைண்ட் ஆஃப் ஃபிலிமா இல்லை ஆக்ஷன் ஃபிலிம்ஸா? இல்லை எனக்கு அப்படி இல்லை, பர்டிகுலர் ஜானர் தான் பிடிக்கும். எல்லா ஜானருமே அந்த படம் பார்க்கும்போது அது என்டர்டெய்னிங்காகவும் நல்லாவும் இருந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே, எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது.